राष्ट्राय स्वाहा, राष्ट्राय इदं नमः। எல்லோருக்கும் நமஸ்காரம். அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது, அனைத்தும் ராஷ்டிரத்திற்கே அர்ப்பணம், என்னுடையது எதுவும் இல்லை. நான் நேற்று பேசும்போது அமெரிக்காவில் இருக்கிற சமுதாயத்து ஒரு பிளவு, கருப்பர்கள் வெள்ளைக்காரர்கள். கருப்பர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அடிமைகளா அமெரிக்காவில் குடியேறியவர்கள், வெள்ளைக்காரர்கள் அவர்களுடைய நிலத்திலையும் கம்பெனிகளிலையும் உழைத்து வெள்ளைக்காரனுடைய பணத்தை செல்வத்தை அதிகப்படுத்திய கருவிகள். மிக கடுமையான உழைப்பில் இவன் வெள்ளை தன்னுடைய செல்வத்தில் வாழ்ந்தான். வியர்வை அவனுடைய செல்வம், இவனுடையது. அடிமைகள் மனுஷன் கூட இல்லை, மிருகத்தை விட மோசம், எந்த உரிமையும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து மெதுவா சுதந்திரம் வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டு, சம உரிமை கொடுக்கப்பட்டு, அமெரிக்கர்களாகவே நடத்தப்பட்டு எல்லாம் இருந்திருந்தாலும் அடியில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு வெறுப்பு, கருப்பு வெறுப்பு, வெள்ளை உயர்வு, இந்த ஒரு தன்மை குறிப்பா நிர்வாகத்தில், போலீஸ்ல, நீதிபதியில இருக்கிறதா ஒரு பிரமை இருக்கு நிறைய பேர் மனசுல. நான் பல சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். சமுதாயத்தில் வந்து ஒரு விளையாட்டு மைதானத்தில் சின்ன பையங்க, ஸ்கூல் பையங்க விளையாடும் பொழுது திடீர்னு பெரிய ஒரு அது அடிதடி சண்டையா மாறிடும், கருப்பு வெள்ளை அடிப்படையில். நான் இதை சொன்னபோது நம்ம ஸ்கூல் தலைமை ஆசிரியை பிரின்சிபல் அவங்க சொன்னாங்க, எல்கேஜியில கூட அது நடந்துடும். நிகர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா கருப்பர்களுக்கு கோபம் வரும், அவனுக்கு கோபம் வருவதற்காகவே இந்த வார்த்தையை சொல்லுவான், சண்டை வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலை. அதுல இந்த போலீஸ்காரங்க அவசியத்தை விட அதிகமான ஒரு பலத்தை பயன்படுத்தி ஒரு வெறுப்பு அடிப்படையில் அந்த கருப்பனை கொண்டு இருக்கிறாங்க, ஃபிளாய்டு, ஜார்ஜ் ஃபிளாய்டுன்னு. இதுக்கு முன்னால் இதே போல ஒரு கொலை 6 வருஷம் முன்னால் நடந்தது. இதெல்லாம் நம்ம நேற்று சொன்னோம். இது பிரச்சனை, இதுதான் சமுதாய பிரச்சனை அப்படிங்கிறது உண்மை. ஆனா இப்போ 2 நாளா 3 நாளா பெரிய கலவரம் ஊர் ஊரா, சிகாகோல, நியூயார்க்ல, மான்செட்டால, அங்க இருக்கிற பல நகரங்கள்ல இது வெடிச்சுட்டு இருக்கு. அந்த கலவரத்துடைய வீடியோ எல்லாம் பார்த்தா கடைகளை நொறுக்குவது, கல்லடிப்பது, போலீஸ்காரரை இழுத்துன்னு போய் போலீஸ்காரர்களை எல்லோரும் சேர்ந்து அடிப்பது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த காட்சியிலிருந்து தோணக்கூடியது, இது இடதுசாரிகள் இஸ்லாம் பயங்கரவாதிகளோட, ஜிஹாதிகளோட கைகோர்த்து நடத்தும் கலவரம். ஒரு திட்டமிட்டு இந்த இந்த கடையடி, இந்த கடையடி அப்படின்னு திட்டமிட்டு நடக்கிறா போலதான் தோன்றது. கட்டுப்பாட்டில் இருக்கு, திட்டத்தோடு இருக்கு. மிலிட்டரியை கொண்டு வருவோம்னு இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, மிலிட்டரி கொண்டு வருவோம். ட்விட்டரோடு அவருடைய பிரச்சனையே இந்த விஷயத்தினாலதான். கலவரத்தில் ஈடுபட்டால், வன்முறையில் ஈடுபட்டால் ஃபயரிங் நடக்கும், துப்பாக்கி சூடு நடக்கும்னு சொன்னார். அதுதான் ட்விட்டர் வந்து வன்முறையை தூண்டும் ஒரு ட்வீட் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்னைக்கு மிலிட்டரி கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்க. இது லெப்ட் ரேடிக்கல், ரேடிக்கல் லெப்ட் பிளஸ் இஸ்லாமிக் ஜிஹாதி ரெண்டு பேரும் கைகோர்த்து, அட்லீஸ்ட் அந்த கூட்டத்துக்கு பின்னால இந்த ஒரு வாய்ப்பை, இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கலவரம் செய்கிறாங்க. அது தெளிவா தெரியுது.
நம்ம தேசத்துல அரசாங்கம் செய்ய தயங்கிய ஒரு விஷயம் அது இன்னைக்கு ட்ரம்ப் நான் செய்வேன் மிலிட்டரி கொண்டு வருவேன் சொல்லியிருக்காரு. செய்வாரா தெரியாது. ரெட் ரேடிக்கல்ஸ் லெப்ட் ரேடிக்கல்ஸ் அங்க இங்க இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா கம்யூனிஸ்ட் முதலாளித்துவம் இருக்கிறதுனால அதுக்கு எதிர்ப்பான மிக குறைவான எண்ணிக்கையில குறிப்பா அகடமிஷியா படித்தவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் யூனிவர்சிட்டி நம்ம ஊர்ல ஜேஎன்யூல உட்கார்ந்துருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் இந்த ரேடிக்கல்ஸ் முதலாளித்துவம்க்கு எதிரான ஒரு கருத்து மாற்றம் அப்படி இல்லாம ஒரு வெறுப்பு அடிப்படையில அதை எதிர்க்கிறவங்க. அதற்கு வெளிநாட்டு ஃபண்ட் இப்ப ரஷ்யா இல்ல வெளிநாட்டு ஃபண்ட்ல வாழ்ந்தவர்கள் அதே போல சின்ன தேசங்கள்ல இந்த லெப்ட் வளர்வதற்கு உதவி செய்பவர்கள். இப்படி ஒரு லெப்டிஸ்டுடைய ஒரு கூட்டம் இருக்கு. ரெண்டாவது இஸ்லாம் சர்ச்சே எல்லாம் காலியாகி போயிட்டு இருக்கு. வெள்ளைக்காரர்கள் சுகமோக வாழ்க்கையில மூழ்கும் போது கிறிஸ்டியானிட்டி ரொம்ப குறைவான சில பேர் கீழே இருக்கிற சவுத் அமெரிக்கால இருக்கிற சில மாநிலங்களோட சர்ச் என்பது பெரிய ஒரு விஷயம் இல்லை. மற்ற எல்லா இடத்துலயும் சர்ச் காலியா இருக்கு. இடத்துக்கு போகுது வெள்ளைக்காரர்கள் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை கிறிஸ்துவ மதத்தில். அதை பயன்படுத்தி நிறைய பேரு அங்கங்க உதிரியா வெள்ளைக்காரர்கள் முஸ்லிம் மதத்துக்கு மாற்றப்படுறாங்க. அடுத்தது இந்த சுகபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது காமம் அடிப்படையான வாழ்க்கை இஷ்டத்துக்கு வாழ்வது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு அது பார்த்து அதனுடைய விளைவுகளை அதனால அழுத்து போன வெள்ளைக்காரர்கள் சிலர் கட்டுப்பாட்டோட இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாமுக்கு மாறியவர்கள் முஸ்லிமா மாறியவர்கள். ஹிஜபுக்கும் பர்தா இல்லை ஹிஜப் கட்டுப்பாடுகளோட இருக்குன்னு சொல்லி. இது ஒரு பக்கம் ரொம்ப குறைவான எண்ணிக்கை இருந்தா கூட அவர்களும் இஸ்லாமுக்கு மாறிய முஸ்லிம். ஒரு தடவை அதுக்குள்ள ஒரு முஸ்லிம் வந்துட்டான்னு சொன்னா அது பயங்கரவாதிகளுக்கான பிறப்பிடமா அந்த ஏரியா மாறுது. அதுல சந்தேகமே இல்லை. ரெண்டாவது ஒரு ஃபேக்டர் கருப்பர்கள் ஆப்பிரிக்காலிருந்து வந்தவங்க முக்கால் எல்லோரும் கிறிஸ்தவர்களா தான் இருந்தாங்க. சர்ச்சு குறைய குறைய கருப்பர்கள் ஒரு சமுதாயமா வாழறவங்க பெரிய உணர்ச்சி வேகம் கொண்டவர்கள் வாழ்க்கையை என்ஜாய் செய்யறவங்க. என்ஜாய்னா வெறும் சுகபோகம் மட்டும் இல்லை புலனின்ப என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை ஆனந்தம் சிரிப்பு டான்ஸ் சங்கீதம் உறவுகள் சமுதாய உறவுகள் ரொம்ப நெருக்கமான சமுதாயம். அதனால மதம் இயற்கையா அவங்களுக்கு மதம் தேவைப்படுறது. சோ சர்ச்சு குறைய குறைய நிறைய பேரு இஸ்லாமுக்கு மாறிய பிளாக்ஸ் கருப்பர்கள். நமக்கெல்லாம் பிரபலமான ஒருவர் தெரியும் கிளாசியஸ் கிளே அப்படின்னு அவர் பேர். அவர் வந்து முகமது அலி அப்படின்னு பேர்ல முஸ்லிமா மாறினார். ஹெவிவெயிட் அந்த பாக்ஸிங் சாம்பியன் வேர்ல்ட் சாம்பியன் பாக்ஸிங் முஸ்லிமா மாறினார். அவர் நல்ல மனசு படைத்தவரா இருக்கலாம் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு மாற்றம்ங்கிற எண்ணத்தை மாறி இருக்கலாம். ஆனா அது ஒரு இந்த ஜிஹாதிகளுக்கு கதவை திறந்து விடுறது. ஆனால அவர்களும் அதுல இருக்காங்க. ஒசாமா பின் லேடன்லாம் உள்ள வந்து விளையாடியது இந்த குரூப் மூலமா தான். இந்த மோனிஸ் மொன்சேட்டாவா என்ன அது இந்த மாநிலத்துடைய கவர்னரா இருப்பது ஒரு பெண் அரபு தேசங்கள்லேருந்து முஸ்லிம் தேசத்து பூர்வ குடிமகள். இங்கே அவர் எம்பியா இருக்கிறார் செனேட்டரா இருக்கிறார். அதனால பெரிய அளவில் சமுதாயத்தில் இவர்கள் ஊடுருவிருக்காங்க. இவர்கள் ரெண்டு பேரும் தான் இந்த கலவரத்துக்கு பின்னால் இருக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய கணிப்பு தூரத்திலேருந்து பார்க்கும்போது. அமெரிக்க அரசாங்கம் இதை சீரியஸா எடுத்து இது நசுக்கணும் இல்லைன்னா நம்ம தேசம் மாதிரியே
வழவிழா குழக்குழன்னு அரசாங்கம் முடிவெடுக்காத அரசாங்கமா இருந்து பிரச்சனையை பெருசா அவனுடைய தைரியத்தை அதிகப்படுத்தும். அப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி அடிமைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிற அந்த திட்டம், எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கிற திட்டம், அது நிக்கட்டும். தற்போது சிவில் வார் நாட்டுக்குள்ள கிளம்பியிருக்கிற கலவரத்தை நசுக்குவேன், இது இந்த சிவில் வார் நசுங்கிய பிறகு அடிமை வாழ்வு கொடுக்கிற அந்த திட்டம் வரலாம், அது ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னே சொன்னான். அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில அரசாங்கம் முடிவெடுக்கும் நினைக்கிறேன். ஆனா தேர்தல் வருஷம், ட்ரம்ப்புக்கு இன்னும் 2-3 மாசத்துல தேர்தலை சந்திச்சாலும் என்ன செய்வார்னு தெரியல. அடுத்த ஒரு செய்தி, தாய்வான் எல்லா பக்கமும் செய்தி வருது. தாய்வான் தனி தேசம், ஆனா அந்த பின்னணி சைனாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரு தலைவர். சைனாவில் இந்த பப்ளிக் மக்கள் சேனை, மௌசேத்தும் சவுன்லாயுடைய மக்கள் சேனை, அது பெய்ஜிங் நோக்கி வந்து அதிகாரத்தை கைப்பற்றும், ஒவ்வொரு ஊராக கைப்பற்றிட்டு வருது. அவரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான், அந்த அப்போ தலைவராக இருந்தவரும். ஆனாலும் கூட இவர்கள் புரட்சி செய்து அந்த ஆட்சியை கைப்பற்றும் போது அவர் அங்கிருந்து ஓடிப்போய் கடல்ல நடுவில் இருக்கிற ஒரு தீவில் போய் தங்கினார். அந்த தலைவராக இருந்தவர், இப்போ பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவரோட நிறைய பேர் போனாங்க, கப்பல் கப்பலா போனாங்க இங்கிருந்து. கடைசியா அவரும் அவர் மகனும் போனாங்க, கடைசி கப்பல்ல ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஐலண்டுகளை போய் உட்கார்ந்தாங்க. தைவான் அப்படின்னு பேர் சூட்டினாங்க. அப்போ அந்த தைவான் தன்னை சைனாவுடைய கவர்மெண்டாவே நினைத்தது. அங்க நடக்கிற அரசாங்கம் சைனீஸ் அரசாங்கம், ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படிதான் பேர் வச்சிருந்தார். அவர் தன்னை தனி தேசமா நினைக்கல, வெளி தேசத்தில் இருந்து கொண்டு அரசாட்சி செய்யும், தலை லாமா மாதிரி. திபெத்தில் தலை லாமா நம்ம தேசத்தில் இருந்து அரசாட்சி செய்தார். திபெத் மேல ஒரு அரசாங்கம் நடந்தது, பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் எல்லாம் இருந்தாங்க. ஆனா வந்து அது அப்புறம் தடை செய்யப்பட்டது. நம்ம தேசமும் திபெத்தை சைனாவுடைய ஒரு பங்கா அறிவிச்சது. தைவான்ல அந்த மக்களே அதை கேட்கல. இப்ப சமீப காலத்துல தைவான்ல நாம தனி தேசமா இருக்கணும், சைனால இருந்து பிரிந்திருக்கணும் என்ற குரல் கொஞ்சம் ஊங்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கப்பல்ல அவர் போனபோது சைனாவிலிருந்து எடுத்து போன பொருட்கள்ல இந்து தர்மம் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களும் விக்கிரகங்களும் பழைய லிபிகளும் ராமாயணம் மகாபாரத கீதை போன்ற புஸ்தகங்களும் இதெல்லாம் எடுத்துன்னு போனாராம். ஆனா நம்ம அரசாங்கம் சைனாவோட தான் ரொம்ப, இந்த மௌசேத்தும் இந்த கூட்டத்தோட தான் அதிகமாக குழவியது. அதற்கு ஆரம்ப காலத்தில் கிருஷ்ணமேனன் போன்ற சில மந்திரிகள், நேரு காலத்தில், அதற்கு பிறகு இந்திரா காந்தி காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், பரதனும் இவரும், அப்புறம் மன்மோகன் சிங்ல எர்ச்சூரி இவங்க எல்லாரும். ஸோ சைனா தான் நமக்கு மையமாக இருந்தது, சைனாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது. தைவானை பற்றியோ இங்க திபெத்தை பற்றியோ வேற கண்ணோட்டத்தோடு யோசனை பண்ணல. ஆனா இப்போ சமீபத்து சூழ்நிலை, கொரோனா, சைனாவுக்கு எதிரான பெரிய ஒரு குரல், உலகம் முழுவதும் ஒரு உணர்வு, நம்ம தேசத்துல மாறிய ஒரு அரசாங்கம், இதெல்லாத்தையும் காரணமா கொஞ்சம் கண்ணோட்டம் மாறியிருக்கு. நேற்று நரேந்திர மோடி இந்த 2வது ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் முடிஞ்சது. இது பழைய காலத்து 60 வருஷமா நடந்த அரசாங்கம் இல்லை. எல்லா துறையிலையும் சட்டங்கள் கண்ணோட்டங்கள் மாறியது போல வெளிநாட்டு வெளியுறவுத்துறையும் மாறியிருக்கு. அதன் விளைவா அக்சை சீன், பாகிஸ்தான் ஆக்கிரமிச்ச காஷ்மீர், இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சுலபமா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப இருக்கிற உலக சூழ்நிலையில அரசாங்கம் ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவார்,
ப்ரோஆக்டிவ். அவர் ஏதோ செய்யட்டும், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் செய்யலாம் இல்லை. நமக்குன்னு ஒரு திட்டம் வைத்து அடுத்து நொறுக்கிறது, நம்முடைய திட்டத்தில் முன்னேறுவது, அவன் செய்வதற்காக காத்திருப்பது இல்லை. இப்படி நம்முடைய திட்டம் பார்வை மாறி இருக்கிற ஒரு அரசாங்கம். அதனால இப்ப உலகத்து சூழ்நிலை மாறி இருக்கிற சமயத்தில் தைவானை பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் ஏற்படுத்தி தைவான் நம்ம வேறு விதமா அணுக, தைவான்லயும் சைனா போன பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் தைவான்ல இருக்கு. அதனால அப்படி ஒரு பார்வை மாறுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் தன்னை கம்யூனிஸ்ட் தான் சொல்லிக்கிறான், ரிப்பப்ளிக் ஆஃப் சைனான்னு தான் சொல்லிக்கிறான் தைவான். அதுதான் ஒரு அதுல நமக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயம். மூன்றாவது ஒரு செய்தி, நேபாளம் நம்முடைய சிவனுடைய ஸ்தலம், கைலாசத்துக்கு போடப்பட்ட அந்த மலையடிவாரத்திலிருந்து குகைகள் வழியாக பாதை காரலே போவது போல, அதுல ஒரு குறிப்பிட்ட இடம் நேபாளத்துடையது அப்படின்னு நேபாளம் வந்து கொஞ்சம் வாலாட்டுறது. ஆனா அது நடக்காது, சைனா இப்ப பலகீனமான ஒரு இடத்துல இருக்கு. சைனாவுடைய ஆதரவுல தான் அதை செய்தது நேபாளி தமிழ்நாடு, லெப்டிஸ்ட் கவர்மெண்ட் நேபாளில். இந்த விஷயமும் ரொம்ப சுலபமா முடியும்னு அரசாங்கம் இதை கண்டுக்கவே இல்லை. நம்ம அரசாங்கம் வித்தியாசமான பார்வை மாறிய ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறத காட்டியது. நல்ல சில அறிகுறிகள் பார்ப்போம். கொரோனாவுக்காக லாக்டவுன் லாக்டவுன் நம்ம கேட்டோம், இப்போ நேற்று அன்லாக் அப்படிங்கிறது. இந்த வார்த்தைகள் நல்லா தான் இருக்கு. அன்லாக் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தை. அன்லாக் ஒன் முதல் பூட்டை திறந்திருக்கு, இரண்டாவது பூட்டை திறக்கு. நல்ல ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நம்ம